பார்ஸ் ப்ரேம்ல நம்ம பார்ஸ் பார்க்கப் போருது ஹாஸ் டாக் ரஜுனி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தர்பார் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்ரேயா ரஜினிகாந்த மீட் பண்ணிருக்காங்க அது படக்குழுவுல இருந்து மறுத்து ஸ்ரேயா சரண் ரஜினிய மீட் பண்ண மாதிரி சமீபத்துல சிறுத்தை சிவா மீட் பண்ணிருந்தாரு அந்த மீட்டிங்ல சிவா ரஜினிக்கு ஆல்ரெடி சொல்லி இருந்த கதையோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொல்லி அது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு படம் பண்ண கே ஞானவேல் ராஜாவுக்கு சிறுத்தை முடிஞ்சதுமே கமிட் ஆகியிருந்தாரு அதுக்கப்புறம் அஜித்தோட தொடர்ந்து கமிட் ஆனதுனால அந்த ப்ராஜெக்ட் போஸ்ட்போன் ஆயிட்டே இருந்தது இப்போ சூர்யாவுக்கு படம் பண்ணியே ஆகணுங்கிற சூழல்ல இருக்கிறதாகவும் முதல்ல சூர்யாவுக்கு படம் பண்றதா இல்ல ரஜினிக்கு படம் பண்றதான்னு தெரியாத ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல இருக்கிறதா ரஜினி கிட்ட விளக்கி இருக்கிறாரு அதுக்கு பிறகு ரஜினி சூர்யா கிட்ட பேசினதாகவும் ஒரு நாலு மாசம் தன்னோட சிவா பண்ற ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்க படத்தை பண்ணுங்கன்னு சொன்னதாகவும் அதுக்கு சூர்யா உடனே ஒத்துக்கிட்டதாகவும் சினிமா வட்டாரங்கள்ல சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அடுத்ததான் நம்ம பாக்க போறது ஹேஷ்டேக் அஜித் ஹெச் வினோத் டைரக்ஷன்ல பூனி கபூர் ப்ரொடெக்ஷன்ல அஜித் அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகிருக்கிறாரு இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி ஓரியன்ட் பிலிமா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த படத்துல ஹியூமரும் நிறைய இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இடையில படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர் பத்தாய் ஹோ படத்தை ரீமேக் பண்ண டைரக்டர் வெங்கட் பிரபு கிட்ட பேசினதாகவும் அந்த மீட்டிங்லேயே மங்காத்தா டூ பத்தி பேசினதாகவும் சொல்றாங்க ஸோ மேபி அஜித்தோட அறுபத்தி ஓராவது படத்தையும் போனி கபூரே தயாரிக்கலாம்னு அது மங்காத்தா டூவா இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பாக்கலாமே ஃபர்ஸ்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் வெற்றி மாறன் அசுரன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா வெற்றிமாறன் புகழின் உச்சத்துல இருக்கிறாருன்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு அடுத்ததா சூரி மெயின்லீர்ல நடிக்கிற ஒரு படத்தையும் நெட் கௌதம் சுதா விக்னேஷ் சிவனோட சேர்ந்து ஒரு ஆந்தாலஜி பிலிம் டைரக்ட் பண்றாரு இந்த ஆந்தாலஜி பிலிம்க்கு ஆணவ கொலையை கான்செப்டா எடுத்திருக்கிறதா சொல்லிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறமா வெற்றிமாறன் விக்ரமுக்கு ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிருக்காங்க விக்ரமும் வெற்றிமாறனும் ஒரு படம் பண்றதுக்கான இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்கஷனை ஸ்டார்ட் ஜெயம் சொல்லிருக்காங்க அகமத் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல ஜெயம் ரவி நடிச்சிட்டு இருக்கிறாரு இந்த படத்துக்கு ஜனகன மன அப்படின்னு டைட்டில் இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு டாப் சி ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்கன்னு தகவல் எல்லாம் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இந்த படத்துல ரஜினி பட வில்லன் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க காலா படத்துல நடிச்ச நானே பட்டேக்கர் இந்த படத்துல வில்லனா நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் கைதி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கார்த்தி மெயின்லீட்டில் நடித்து முடிச்சிருக்கிற படம் கைதி ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் நரேன் தீனா ஜார்ஜ் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க சாம்சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுமா இல்லை எக்ஸாக்டாக தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமான்னு நிறைய கொஷின்ஸ் இருந்தது இப்போது இந்த படத்தை எக்ஸாக்டாக தீபாவளி அன்னைக்கு அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஷால் சுந்தர் சி டெரெக்ஷனில் ஆக்ஷன் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிற விஷால் இந்த படத்துக்கு அடுத்ததாக டெபியூடென்ட் ஆனந்த் டெரெக்ஷனில் ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறாரு ரெஜினா ஸ்ரதா ஸ்ரீநாத் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சுட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு இரும்புத்திரை திரை டூன்னு டைட்டில் வச்சிருக்கிறதா முதல்ல சொல்லியிருந்தாங்க இப்போ இரும்புத்திரை திரை டூன்னு இரும்புத்திரை திரை ஃபஸ்ட் பார்ட்டை எடுத்த மித்ரனே டைரக்ட் பண்ண இருக்கிறதாகவும் அதனால இந்த படத்துக்கு இப்போ சக்ரான்னு பேர் வைக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது சிம்பு நாரதன் டைரக்ஷன்ல கே இன் ராஜா ப்ரொடக்ஷன்ல மஃப்டி படத்தோட ரீமேக்ல சிம்பு நடிச்சுட்டு இருந்தாரு இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு சிம்பு சரியாக வரதில்லைன்னு அதனால படத்தை ட்ராப் பண்ணிட்டதாகவும் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது இப்போ அந்த நியூஸை படக்குழுல இருந்து மறுத்துருக்காங்க அப்படி எதுவும் இல்லைனும் சிம்பு ஃபாரின் போயிட்டு வந்திருக்கிறாரு கூடிய சீக்கிரத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரைம்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் எஸ் ஜே சூர்யா மான்ஸ்டர் படத்தோடய ஹிட்டுக்கு அப்புறமா எஸ் ஜே சூர்யா ராதாமோகன் டெரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட்டாகியிருந்தார் இந்த படத்தில் ப்ரியா சங்கர் ஃபீமேல் ஹீட்டில் நடிக்கிறாங்க எஸ் ஜே சூர்யாவே ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தோட ஷூட்டிங்கை நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க படத்தை நெக்ஸ்ட் இயர் வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது